எருமை மாடு செத்த அப்புறமேட்டுக்கு அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? சாப்பிடுவாங்க எருமை மாட்டு கறி. அப்படியா? ஆமா, அதிகமா சாப்பிட்டா மூளை மக்கிடும். மூளை மக்கிடும் பாத்தீங்களா? தெரியுது பாருங்க. ம், இந்த பாலை விட்டு வீடெல்லாம் கட்ட முடியாது. இல்லை, வெறும் ஆற்று மண்ணாச்சு. இந்த மாதிரி மண்ணெல்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மழை பெய்யுதுவா? வேலை உள்ள வரலாம். வாடு 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 வாடு. முயல் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு சில பேர் போயிருக்கானுங்க. ஆனால் இதுக்கு வந்து போன் இருக்குது. இந்த பல்லெல்லாம் வந்து யூஸ் ஆகுது. பட்டன் பட்டன் அந்த கோட் ஷூட்டு ஒரு பட்டன் வரல, அது மெயின் இது இது யூஸ் ஆகுது. வீடெல்லாம் கட்ட முடியாது. கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு அரை வரல் கிட்டத்தட்ட வருது. ஒரு வரல கிட்டத்தட்ட வருது. டாக்டராணி பழனி கட்ட கட்டடத்துக்கு இது கலர் யூஸ் பண்ணி இப்போ எருமை மாடு. எருமை மாடு செத்த அப்புறமேட்டுக்கு அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பழனி? மாடு செத்ததுக்கு அப்புறம் வந்து எருமை மாடு வந்து மேக்ஸிமம் பால் தான். பால் வந்து நல்லா திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் தயிர் நல்லா கட்டியாக இருக்கும். ஏன் மாட்டு பால் கூட தான் திக்காக இருக்கும்? இல்லை, மாட்டு பால் வந்து நிறைய டிஃப்ரெண்ட். மாட்டு பால் வந்து ஃபஸ்ட்டு கரண்டிங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். ஒரு ப்ரோட்டீன், அதுதான் அதோட இது வேவ்லெந்த். குழந்தைகள் அதை யூஸ் இது வந்து வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறவங்க எல்லோரும் வந்து இது இதை குடிக்கலாம். இங்கே கேரளா போனீங்கன்னா அது நிறைய சாப்பிடுவாங்க, எருமை மாட்டு கறி. அதிகமா சாப்பிட்டா மூளை மக்கிடும். ஏன்னா இந்திக்காரன் நிறைய எருமை மாட்டு தயிர் தான் நிறைய சாப்பிடுவோம். அதனால தான் அவனு மூளை கிடையாது. மூளை கிடையாது. எருமை மாட்டில் என்னென்ன யூஸ் கேட்டிங்களா? எருமை மாட்டில் வந்து லெதர் பர்ஸு, ஷூஸு, ரெயின் கோட்டு, லெதர் கோட்டு, ஹேண்ட்பேகு எல்லாம் எருமை மாட்டுக்குள்ள தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம வீட்டிலலாம் அந்த கீ செயினுக்கு இந்த ஹேண்ட்பேக்லாம் மாட்டி வைக்கிறேன் பார்த்தீங்களா, மோஸ்ட்லி வந்து எருமை மாட்டு ஸ்கின் தான். லெதர் ஸ்கின் அது கவுது அந்தளவு யூஸ் இல்லை. ஆனால் பஃபலோ வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபாரின்ஸில் வந்து அது ரொம்ப தோல் வந்து ரொம்ப டைட்டு, ஈஸியாக வந்து இது தைக்கிறதுக்கு எல்லாம் செஞ்சு கரெக்டாக இருக்கும். மாடு வந்து அந்தளவுக்கு வந்து லேசி, ரொம்ப லூஸ் லெதரில் இருக்கும். மாடு லூஸ்ன்றீங்களா? மாடு லெதர் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். எருமை மாட்டோட லெதர் ரொம்ப டைட்டு இதுவாக இருக்கும். அதே வேறு இன்னும் என்னன்னா, எருமை மாட்டு பால் சாப்பிட்டா மூளை சீக்கிரம் மக்கிடும். மக்கிதுல புரியல. எருக்கஞ்செடி. ஆமாம், எருக்கஞ்செடி இருக்கு. தெரியுமா யாருக்கு? தெரியும். இது ஒரு மெடிக்கல் இதுவுப்பா. இந்த இது ஒரு மெடிக்கல் யூஸ் ஆகுது. மெடிக்கல்னா மெடிசன். நம்ம நாய் கடிச்சா இது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஃபர்ட் எடுத்து பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எய்டு கடிச்ச உடனே அதை இது போட்டு கழுவிட்டு இந்த எருக்கம்பால் அடித்தா அவ்வளோ சீக்கிரம் வந்து இது ஆகாது. எப்படி சொல்றது, செப்டிக் ஆகாது, இது விஷம் ஏறாது. அதோட இது நல்லா யூஸ் பண்ணலாம். இது எதை யூஸ் பண்ணுவீங்க? இந்த பால் இருக்கு பார்த்தீங்களா, தெரியுது பாருங்க. இந்த பாலை விட்டு நல்லா கழுவாங்க. ஆனால் இது கையில் பட்டால் எதாவது ஆகிடும்னு சொல்லுவாங்க. கையில் பட்டால் வந்து கை வந்துடுற இது ஒரு மாதிரி இதுவாகிடும். கையில் பட்டாது அது வந்து மேலாக்கா அந்த இது நாய் கடிச்ச இடத்துல விடணும். விட்டு இது பண்ண உடனே எடுக்கணும். எருக்கஞ்செடி அந்தளவுக்கு யூஸ். என்னது இது? முரம்பு மண்ணுப்பா. முரம்பு சகதி மண்ணு. இது பயிர் நல்லா வைக்கலாம். இதுன்னா குழி நோண்டி வச்சிருக்காங்க, செக் பண்ணிருக்காங்க. மண் என்ன இது நல்லா கெப்பாசிட்டியா நினைட்டா, மண் நல்லா கெப்பாசிட்டியா? ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது. கீழே வீடு கட்டலாம். வீடெல்லாம் கட்ட முடியாது. நல்லா இது ஒரு முரம்பு மண். முரம்பு மண்ணா நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னா நல்லா இருக்கும் வீடு கட்டுறதுக்கு. அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இது வந்து சகதி. எது சகதி? இதோ மேலே இந்த மண். இந்த மண் வந்து சகதி. கெத்து காட்டு எப்படி? இந்த பாருங்க, இது சகதி. ஆமாம், இது வந்து சும்மா கல் இதோட அந்த இதெல்லாம் வந்து இந்த சும்மா ஓப்ளஸ்னால் நமக்கு எதுவும் யூஸ் இல்லைன்னு சொல்லுவோம்ல, அதோட மண். இது பாருங்க, வேஸ்ட் பீஸு. இதுதான் வந்து முரம்பு. முரம்பு தான் வந்து எதுக்கு யூஸ் பண்ண? கிட்ட இந்த கண்ணு காட்டுங்க. முரம்பு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த கண்ணு மேலே கட்டடத்துக்கு இது கலர் யூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து இப்போதான் அதிகமாக போயிட்டு இருக்கேன் ஆத்து மண்ணில் பேன் பண்ணால. இங்கே பாருங்க, எடுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்க. அது இதே கொஞ்சம் அந்த பக்கம் லெஃப்ட்லெஸ் ஆகி இப்போ இப்போ நோண்டு. இது பாருங்க, இது எவ்வளோ எடுக்கு இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த மண்ணில் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு முதல்ல கண்ணில் வெறும் ஆற்று மண்ணாச்சு. இந்தமாரி மண்ணெல்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பார்க்கறது.
சரி அது போட்டோம். இந்த மண்ணு இருக்கிறதில் தண்ணி இருக்குன்னு அர்த்தமா? ஆமாப்பா, தண்ணி அப்படி நிற்கும். ஓ, அதுதான் வந்து சேத்துல தண்ணி நிற்கும். அப்படி இதில் இதெல்லாம் தண்ணி போட்டோம். அது அந்த மாதிரி இதெல்லாம் தண்ணி மழை பெய்ஞ்சா தண்ணி நிற்கும். அங்கே இங்கே விவசாயம் நலமா? அது இதெல்லாம் விவசாய நலமா? பின்னாடி போனால் பயிர் இருக்கும் நிறைய. ஸோ இதனால் என்ன சொல்ல வர பிரணி? விவசாயம் பண்ணலாம், விவசாயம் இல்லை முடிஞ்ச அளவு விவசாயத்தை காப்பாற்றணும். அவ்வளோதான், வாய் அழிஞ்சு போச்சு எல்லாமே. செமையாக இருக்குப்பா. வானம் வானம் தாண்டிருந்தாலும் என்ன பேசுனீங்க? எப்படி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் உனக்கு தெரியுது? ஜென்ரலாக தான், ஆனால் அது கற்றுக்கிறது. சரி, மழை பெய்யுது, வா வேலை உள்ள வரலாம். வாடு 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 வாடு. எங்கே பாடுறா, செம்மையாக இருக்குது பாடுறா. மழை வெயிலில் மழை பெஞ்சா அப்படி தான் இருக்கும்.